நாம என்ன பண்ண போறோம்னா அங்க ஸ்கூல்ல ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க என்னன்னா डिफरेंट பிளான்ட்ஸ்ல இருக்க லீஃப கனெக்ட் பண்ணி அது ஒரு ஆல்பமா போட சொல்லிருக்காங்க இது வந்து ஹெர்பேரியம்னு சொல்வாங்க வாங்க நம்ம डिफरेंट பிளான்ட்ஸ்ல இருக்க லீஃப கலெக்ட் பண்ணலாம் ஹெர்பேரியத்தை செஞ்சு முடிக்கலாம் ஆக்டிவிட்டியோட இலைய நம்ம பிச்சுக்கலாம் அப்புறம் நம்மளுக்கு தேவையில்லாத லீஃப் எல்லாம் பிச்சுக்கலாம் இப்போ நம்ம மரவள்ளி கிழங்கோட லீஃப் எடுத்துக்கலாம் இப்போ எலுமிச்சை பழ செடியில் இருக்க லீவ் பிச்சுக்கலாம் முள்ளு குத்திக்காம பறிச்சுக்கலாம் இப்போ நம்ம மேங்கோ லீஃப் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாதுளம் பழச்செடியோட இலை பிச்சுக்கலாம் இப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கறி லீஃபை பிச்சுக்கலாம் அடுத்து மல்லிகைப்பூ செடியோட இலையை பிச்சுக்கலாம் அடுத்து நம்ம நீம் லீஃபை பிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொய்யாப்பழ லீஃப் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம லேடி ஃபிங்கர் லீஃப் எடுத்துக்கலாம் அது இப்போ நம்ம பீர்க்கங்காய் செடியோட லீஃப் எடுத்துக்கலாம் இப்போ செம்பருத்தி லீஃப் எடுத்துக்கலாம் நம்ம கிரேப்ஸ் செடியோட லீஃப் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பைன் ட்ரீயோட லீஃப் எடுத்துக்கலாம் கீழே இருக்க சின்ன லீஃப் எடுத்துக்கலாம் இப்போ வந்து செண்பகம் செடியோட லீஃப் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பவளமல்லி செடியோட லீஃப் எடுத்துக்கலாம் மருதாணி செடியோட லீஃப் எடுத்துக்கலாம் இப்ப நம்ம ரோஸ் பிளான்டோட லீஃப் எடுத்துக்கலாம் இதுல முள் அதிகமா இருக்கும் அதனால பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மகிழம் பூ மரமோட இலை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சரக்கொன்றை செடியோட லீஃப் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சங்குப்பூ செடியோட லீஃப் எடுத்துடலாம் இப்போ நம்ம பட்டுப்பூச்சி செடியோட இலையை பிச்சுக்கலாம் அதாவது மல்பெரி லீஃப் இதான் ஹெர்பேரியம் வைக்க முடியாது நான் இதை சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வரேன் செடியோட லீஃப் பிச்சுக்கலாம் இப்போ நம்ம நெல்லிக்காய் செடியோட இலைய பிச்சுக்கலாம் இப்போ நம்ம வெற்றிலை லீஃப் எடுத்துக்கலாம்
அடுத்தது நம்ம கிறிஸ்மஸ் பிளான்ட்டோட லீஃப் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த லீஃப் எல்லாத்தையும் ஹெர்பேரியம் போட்டுடலாம். இந்த லீஃப்ல எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியலனா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க ஹெர்பேரியம் வைக்கலாம். ஹெர்பேரியம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய புக்கோ நோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ரெண்டு பேப்பர் லீவ் பண்ணிட்டு அப்புறம் இதை எப்படியும் மூடிட்டு இந்த இடத்துல நம்ம வேற எதையும் வைக்கணும். இதை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்லேருந்து வச்சுட்டே வரணும், இலை மடியக்கூடாது. இதே மாதிரி நம்ம எல்லா லீஃபையும் இப்படி வச்சிடலாம். லாஸ்ட்டாக ஒரு லீஃபை நம்ம வச்சுக்கணும். இது மேலே இந்த அட்டையை வச்சு இந்த ரெண்டு வெயிட்டான புக்கையும் இது மேலே வச்சுக்கலாம். இப்படியே இருக்கட்டும், நம்ம அடுத்த நாள் வந்து ஒவ்வொரு நாளாக இது தொடர்ந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ டூ டேஸ் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வச்ச லீஃப்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பிரித்து பார்த்துடலாம். பாருங்க லீஃப்லாம் பாதி ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இப்படியே பார்க்கலாம், மேலே தனித்தனியாக எடுத்தோம்னா லீஃப்லாம் களையும். ஓகே, நம்ம மறுபடியும் நம்ம முன்ன வச்ச மாதிரியே வச்சிடலாம். டூ டேஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஹெர்பேரிய எப்படி இருக்குன்னு நம்ம திறந்து பார்த்துடலாம். நான் வந்து இடையில இந்த லீஃப் எடுத்து அடுத்த பேப்பரை சேஞ்ச் பண்ணுவேன், அதனால ஃபங்கஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. நான் இதெல்லாம் எங்கள் காட்டிலேருந்து பிரிச்சனால எனக்கு நேம்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து இந்த நோட்டில் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம கொஞ்சோண்டு ஃபெவிக்விக் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஃபெவிக்கால் போட்டு இந்த லீவ்ஸை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இது என்ன லீஃபுங்கிறத நம்ம மேலே ஸ்கெட்சில் எழுதிக்கலாம் நீட்டாக. இந்த உதிர்ந்த இதையும் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீம் லீஃப்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம இங்கே வேஸ்ட்டாக இருக்கிறத உடச்சிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா லீஃபையும் ஓட்டுறோம், நம்ம ஆக்டிவிட்டியை முடிக்கிறோம். இந்த லீஃப் தான் எனக்கு அழகாக இருக்குது. இது பேர் வந்து சைப்ரஸ் லீஃபு.
இங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம பேஜ்ல மாத்தி வைக்காம இருந்தா இந்த மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும் லீஃப்ல. இந்த லீஃப் வந்து நான் அடுத்த பேஜ்ல மாத்தி வச்சேன், அதனால எனக்கு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இறந்துட்டேன். இதை மாத்தி வைக்கேன். இதோடு நான் 24 பேஜஸ் முடிச்சிருக்கேன். இதுக்கு இன்னும் லீஃப் கிடச்சதுன்னா இதுக்கு மேலேயும் நான் ஒட்டுவேன். நிறைய பேர் வந்து க்ரீன் லீஃப் அப்படியே. இப்போ நான் 24 பேஜஸ் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு மேலேயும் லீஃப் கிடச்சதுன்னா இதுக்கு மேலேயும் நான் பேஸ்ட் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து நீங்கள் க்ரீன் லீஃப் அப்படியே டேப் போட்டு ஒட்டிடுங்க, ஆனால் அதை விட பெஸ்ட் மெத்தட் இது தான். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப்.